பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திதி சூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படி தான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான். அது கிடையாது, அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும் சரிங்களா. இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது 14 நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி ஒன்று வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது இந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி, இது வந்து நமக்கு காமன் சரிங்களா. அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை, முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா. அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுறேன். அடுத்தது பஞ்சமி. அடுத்தது சஷ்டி. 5வது திதி, 6வது திதி சஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7. அடுத்தது அஷ்டமினா 8. அடுத்தது நவமி 9. அடுத்தது தசமி 10. அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி. அடுத்தது திரையோதசி. அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள். அடுத்தது அமாவாசை ஒன்று, பௌர்ணமி ஒன்று. அப்போ இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும் 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி. அடுத்தது பிரதமை, துதியை, திருதியை 3வது, சதுர்த்தி 4வது, அடுத்தது பஞ்சமி 5வது, அடுத்தது சஷ்டி 6வது, அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரையோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம் சரிங்களா. அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக 2 ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த 2 ராசிகளில் நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும்போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது சதுர்தசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 கார்னர்னு அவுட் ஆயிடும். இப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பில்டிங் இருக்கும், பேஸ்மெண்ட்டும் இருக்காது. அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் பற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே கற்பனையிலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்களே வளைஞ்சி எதையுமே வந்து செயல்படுத்த முடியாது. அதாவது சொல்லுவாங்கள்ல அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் எவ்வளோ நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி. ஏன்னா குருவும் புதனும் முக்கியமாக இருக்கக்கூடிய குருவும் புதனும் திதிசூனியமாயிடுறாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த கற்ற கல்வி வந்து பலன் கொடுக்காது. அதே மாதிரி இந்த சதுர்த்தசி தந்தியில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா உறவுகள் பகையாத்தான் இருக்கும். முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது தாய் மாமன் உறவு பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 3, 6, 9, 12 3, 6, 9, 12 இடம். இந்த 4 காரணம் அப்படிங்கிறப்ப வளர்பிறையில் பிறந்தால் மிதுனமும் கண்ணியும் புதனுடைய வீடு, தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் அதை பிரிச்சுக்கணும், தனுசு மீனமும் தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய வீடு, வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு புதன் தான் பாதிப்பு கொடுக்கும், தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு குரு தான் பாதிப்பு கொடுக்கும். ஒரு வழிகாட்டுதல் இருக்க மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கு நானாச்சு அப்படின்னு நிற்க மாட்டாங்க. இவங்க 10 பேர்த்துக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிதுனம் கன்னிக்கு அஷ்டமி திதியும் பஞ்சமி திதிக்கும் உண்டான விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மீனம், தனுசு மீனத்துக்கு துதியை திதியும் ஏகாதசி திதிக்கும் உண்டான விளக்கம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொடுத்துருக்கோம், இல்லையா? அப்போ அதுவே நமக்கு போதும். ஒவ்வொரு லக்னமும் அந்த திதிசூனியமாக தான். வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு மிதுனம் கன்னி தான் திதிசூனியமாக வரும். அந்த புதன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், அடுத்தது உறவுகள் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும், படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், டாக்குமெண்ட்டு, சொத்து, வேலை, இவங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்காது, கடன் பிரச்சனையை கொடுக்கும். இது எல்லாமே இந்த மிதுனம் கன்னி சதுர்தசியில் பிறந்தவங்களுக்கு. நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் அந்த துதிய திதிக்கும் பஞ்சமி திதிக்கும் அஷ்டமி திதிக்கும் நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மீனமும் தனுசு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா துதிய திதிக்கும் ஏகாதசி திதிக்கும் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே தான் இந்த சதுர்த்தசி திதிக்கும். தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவுடைய வீடு திதிசூனியமாக வர்றதுனால அவங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போக முடியாது, யாருடைய வழிகாட்டுதலும் இருக்காது, யாருடைய அரவணைப்பும் இருக்காது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க குழந்தைங்களால் பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது தந்தை சொத்து மூலமாக பாதிப்பு கொடுக்கும். நம்ம சம்பாரித்து நம்ம அனுபவிக்க முடியாது, வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலை கண்டிப்பாக அந்த சதுர்த்தி ஸ்திதியில் பிறந்தவங்க, ஏன் வளர்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி, தேய்பிறையில் பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி கடன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த சதுர்த்தி ஸ்திதியில் பிறந்தவங்க தான், சரிங்களா? அப்போ மீனால் அதாவது மேஷ லக்னமாக இருந்தால் வளர்ப்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா 3, 6 இடம் பாதிக்கப்படும், கடனாலையும் நோயாலையும் எதிரிகளாலையும் பாதிக்கப்படுவாங்க. அதே தேய்பிறையில் பிறந்திருந்தாங்கன்னா 9, 12 இடத்தால் பாதிப்பு கொடுக்கும். அப்பாவாலையும் சுய சொத்தாலையும் அசையாத சொத்துக்களாலையும் அப்பாவுடைய சொத்துக்களாலையும் உயர்கல்வினாலையும் எடுத்த படிப்பு முடிக்க முடியாத அது மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும். அடுத்தது ரிஷப லக்னமாக இருந்தால் 2, 5 வளர்ப்பிறையில் பிறந்தவங்களாக இருந்தால் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாத, குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லாமல், குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பு இல்லாமல், எல்லாமே ஒரு தாமதப்பட்டு கிடைக்கக்கூடியது எல்லாமே இருக்கும். அதே ரிஷப லக்னமாகி தேய்பிறையாக இருந்தால் 8, 11 இடம். அப்போ 8ஆம் இடங்கிறது என்னங்க, நம்ம மாசப்பட்ட மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சேமிப்பு இருக்காது, ஒரு லாபம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி அந்தந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். அடுத்தது மிதுனமாக இருந்தால் மிதுனம் 1, 4 வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு ஜாதகருடைய அடிப்படை கல்வி பாதிக்கும். அடிப்படையிலேயே இங்கே 8வது, 7வது முடித்தோடனேயே அவங்க பாதியில் படிப்பு நிறுத்துற மாதிரி இருக்கும். தாய் மாமன் உறவு பாதிக்கும், தாயாருக்கு பாதிப்பு கொடுக்கும், தாய் மூலமாக பாதிப்பு கொடுக்கும். சுய சொத்தை நம்மளால் அடைய முடியாது. அந்த சொத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதத்துலையும் நன்மைகள் கிடைக்காது. ஒரு வீடு கட்டியிருப்போம், ஆனால் அந்த வீட்டை வந்து நம்மளால் பராமரிக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வளர்பில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அதே தேய்பிரில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையிலையும் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழிலையும் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது கடகமாக இருந்தால், வளர்பிரில் பிறந்திருந்தாங்கன்னா 3 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சைன சுகத்தை பாதிக்கும். 12ஆம் இடம் வெளிநாடு தூரதேச பிரயாணங்களில் பாதிப்பு கொடுக்கும். டாக்குமெண்டில் பிரச்சனை கொடுக்கும், சொத்தில் பிரச்சனை கொடுக்கும், சகோதர உறவில் பிரச்சனை கொடுக்கும். அதே தேய்பறையாக இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா 6 9ஆம் இடம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலையை கொடுக்கும். அப்பாவுடையது எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு பாக்கிய இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். நம்ம சம்பாரித்து நம்ம அனுபவிக்க முடியாமல் அடுத்தவங்களுக்கு வட்டி கட்டி அந்த கடனை கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதே சிம்மலக்கணமாக இருந்தால் 2 11ஆம் இடம் பணத்தை எவ்வளோ சம்பாரித்தாலும் வச்சு பழைக்க முடியாது. எவ்வளோ சம்பாரித்தாலும் யாருக்காவது பணத்தை கொடுத்து திருப்பி வாங்க முடியாது. ஒரு லாபமே இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிறைவு இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அதே சிம்மலக்கணமாக இருந்து தேய்பிரையாக இருந்தால் 5 8ஆம் இடம் ஆசைப்பட்ட மாதிரி திருமண வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. குழந்தை பாக்கியம் லேட்டாகும், முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்காது, குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் இருக்காது. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்படும். அடுத்தது கன்னி லக்னமாக இருந்து வளர்பிறையில் பிறந்தாங்கன்னா 1 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும். ஜாதகருக்கு கௌரவம் பாதிக்கப்படும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ஒரு போராட்டத்தை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே தேய்பிரையாக இருந்தால் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் பாதிக்கப்படும். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, திருமணத்தில் ஒரு நிறைவு இருக்காது. 2வது குழந்தை பாதிக்கப்படும். 2வது குழந்தை இல்லாமல் இருக்கும், லேட் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்களை தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா துலா லக்னத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா 9 12ஆம் இடம் அப்படியே ஆப்போசிட் ஆயிரும். அதாவது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா வழி உறவுகளே பகையாக போயிடும். அப்பா அந்த பங்காளிகள் சண்டை வர்றது, சொத்துக்காக பிரச்சனை பண்ணிக்கிறது, அப்பா வழி உறவுகள்னால பாதிக்கப்படுறது, இது எல்லாமே இந்த வளர்பிரியில் துலா லக்னத்தில் பிறந்திருந்தா. அதே தேய்பிரியில் துலா லக்னத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் அவங்களுக்கு தீசூன்யமாக போயிடும். இப்போ 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமும் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி வேலை இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு மன போராட்டமாக இருக்கும். அடுத்தது விருச்சிக லக்னமாக இருந்தால் 8ஆம் இடமும் 11ஆம் இடமும் தீசூன்யமாக போயிடும். வளர்பிறையில் பிறந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி எந்த விதத்துலையுமே ஒரு அதிர்ஷ்டம் இருக்காது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் போட்டு பணத்தை லாஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதன் மூலமாக உறவுகள் பாதிக்கப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரையாக இருந்தால் 2 5ஆம் இடம் பணம், பொருளாதாரம், குடும்பம், வாக்குஸ்தானம், தொழில், அதே மாதிரி குழந்தை பாக்கியம், முன்னோருடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் இதெல்லாமே நமக்கு கிடைக்காம இருக்கும். அதே தனுசு லக்னமாக இருந்து வளர்பிறையில் பிறந்தாங்கன்னா 7 10ஆம் இடம் பாதிக்கப்படும். அதே தேய்பிரையாக இருந்தால் 1 4ஆம் இடம் பாதிக்கப்படும். மகர் லக்னமாக இருந்ததுன்னா 6ஆம் இடமும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான வேலைகளை பாதிக்கப்படும். அதே வளர்பிறையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேய்பிரையாக இருந்தால் 3 12ஆம் இடம் பாதிக்கப்படும். வளர்பிறையாக இருந்தால் 6 9ஆம் இடம் பாதிக்கப்படும். கும்ப லக்னமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பணம், பொருளாதார விஷயங்கள்லாம் பாதிப்பு கொடுக்கும். அதே வளர்பிறையாக இருந்தது அப்படின்னா 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் பாதிப்பு கொடுக்கும். அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மீன லக்னமாக இருந்தது தேய்பிரையாக இருந்தால் 1 10ஆம் இடம் பாதிக்கப்படும். அதே வளர்பிறையாக இருந்தால் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்படும். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவால் பாதிப்பு, அடுத்தது வீடு வாங்கினோம்னா அந்த வீட்டினால பாதிப்பு கொடுக்கும். சுய சொத்து பாதிப்பு கொடுக்கும். ஒரு வாகனம் வாங்க முடியாது, அப்படியே மீறி வாங்கினாலும் அது நம்ம அனுபவிக்க முடியாது. இது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு கோவில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான தேவதை அப்படின்னிங்கன்னா அதிதேவதை ருத்ரன். வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு ருத்ரன், அதாவது திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர். கும்பகோணத்தில் திருபுவனம் சரபேஸ்வரன் சொல்லக்கூடிய சுவாமி. சதுர்த்தசி திதியில் தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு மகேஸ்வரன். கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூரில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன். இது அந்தந்த லக்னக்காரங்க அந்தந்த லக்னத்தில் அந்தந்த லக்னம் பிறக்கக்கூடிய மாதத்தில் நீங்கள் போய் உங்களுடைய அந்த திதி சூனிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. அடுத்தது என்னென்னா, முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. அதே மாதிரி அமாவாசையில் பிறந்தவங்க கண்டிப்பாக இவங்க வழிபடக்கூடிய சுவாமி அப்படின்னா ராமேஸ்வரம். அமாவாசையில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க அந்த பிறந்த அந்த லக்னம் பிறந்த மாதத்தில் ராமேஸ்வரத்தில் போய் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு கடலில் குளிச்சுட்டு நீங்கள் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அமாவாசையில் பிறந்தவங்க. சரிங்களா? பௌர்ணமியில் பிறந்தவங்க மகேந்திரப்பள்ளி, நாகப்பட்டினத்தில் மகேந்திரப்பள்ளின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திதி சூனியம் இல்லை, இருந்தாலும் உங்களுடைய அந்த திதியில் பிறந்ததுக்கு உண்டான உங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து திதி சூனியத்துக்கு நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தோம். அதில் ஒரு சில திதிக்கு வந்து ஒரு சில திதிகளில் வந்து நமக்கு அந்த ஆட் பண்ணி வந்திருக்கு. அதை நீங்கள் முன்னாடி போய் அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும்.